வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த ரவுண்ட் ஷேப்ல. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம ஹேரை விட்டு அப்படியே சுத்த போறோம். அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் மாதிரி குட்டியா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் அந்த காத்தை வந்து நம்ம உள்ள வந்து போக முடியும். ஜன்னல் எதுக்கு வைப்பாங்க? காத்து உள்ள போறதுக்கு. ஸோ அதே மாதிரி காத்து உள்ள போறதுக்காக இந்த இடத்துல வந்து ஓட்ட போட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்ப வந்து இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் ட்ரெஸ் போடுறதுனால ஒண்ணுமே தெரியல, கேர்ள் ஆச்சா என்னன்னு எனக்கே தெரியல. அதனால திருப்பி நான் இந்த ஒரு ரெட் கலர் கிளாத் மாதிரி மேல போட்டிருக்கேன், நல்லா தெரியறதுக்கு. ஸோ திருப்பி இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கலாம். இது ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். கர்ல் ஆயிருக்கு, சூப்பரா கர்ல் ஆயிருக்கு. இங்க வந்து கர்ல் ஆயிருக்கு, நல்லா கொஞ்சம் டென்சராவும் தெரியுது, சூப்பரா இருக்கு. இந்த ஹேக் வந்து சூப்பரா பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா வந்து ஒரு ரொம்ப கர்ல் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து லைட்டா வந்து ஒரு கர்லி லுக் வந்து கிடைக்கும்ல. சோ அந்த லுக் வந்து இந்த ஹேக் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு கர்லர்லாம் யூஸ் பண்ணி பண்றதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி சூப்பரா இந்த ஹேக் வந்து பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ்ல அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஃபுல் ஹேருக்குமே பண்ணா இன்னும் நல்லா பார்க்க வந்து கார்ஜியஸா வந்து இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதுக்கு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து 9 out of 10 வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இப்ப பண்ண போற ஹேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எப்படின்னா வந்து தலையை வந்து காய வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருந்த டிஷர்ட்டையே எடுத்து அப்படியே வந்து அழகா வந்து இப்படி பண்ணாங்க, அப்படியே வந்து ப்ளோ ட்ரையர் பண்ணாங்க, எடுத்தாங்க, முடி ஃபுல்லா காஞ்சிருச்சு. ஸோ அந்த ஹேக் தான் நான் வந்து இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முடிய வந்து வெட்டாக்கணும். அவங்கள மாதிரி பண்ணியாச்சு. இந்த கை வழியா வந்து காத்து வந்து உள்ள விட்டு தலையை வந்து காய வச்சாங்க. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேர் லைட்டா வந்து காஞ்சிருக்கு. பட் எப்படினாலும் நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணாலே ஹேர் டேமேஜ் தான் ஆக போகுது. ஸோ அது எதுக்கு நம்ம வந்து ஒரு டிஷர்ட் எடுத்து அதை போட்டு அதை கலட்டி அதை அதுக்குள்ள வச்சு இப்படி வச்சு நம்ம காய வைக்கிறதுக்கு, டைரக்டா ட்ரையர் இப்படியே காய வச்சுட்டோம்னா 2 மினிட்ஸ்லயே வந்து முடிஞ்சிடும், 5 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. என்னோட ஹேர்க்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே அதுவே வந்து காஞ்சிரும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு காய வைக்கிறது தேவையில்லை. ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து ரிஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன், இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் இந்த ஹேக் வந்து. ஸோ நம்ம டைரக்டாகவே நிறைய மெத்தட்ல வந்து நம்ம வந்து முடிய வந்து காய வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைம் கொஞ்சம் வேஸ்ட் தான். ஸோ இது பண்ணுறது அப்படின்னு நான் எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த ஹேக்குக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்க போறேன் அப்படின்னா வந்து 3 மார்க் கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் பண்ண போற ஹேக் வந்து ரொம்ப டேஞ்சரான ஹேக். வேணாமா இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பட் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டோம், ஒரு ஹேக் எடுத்துட்டோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் கையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு தீ கூட தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன், வீட்டில் யாருமே இதை வந்து ட்ரை பண்ணவே கூடாது. முக்கியமாக சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது சுத்தமாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஹேக் வந்து ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன ஹேக் அப்படின்றத நம்ம அங்கே பார்த்துடலாம். ஸோ இதை வந்து பத்த வச்சிடலாம் இப்போ. ஸோ பத்த வச்சுட்டு இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பிளிட் ஹேண்ட்ஸ் வந்து எடுக்கிறது தான் இந்த ஹேக் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை நிற்க வச்சு பத்த வச்சிடலாம். ஐயோ, ஸோ இது நல்லா இப்போ வந்து பத்திக்கிச்சு. இதில் நம்ம முடிய வந்து காட்ட போகிறோம். ஸோ இதை நிற்க வைக்கணும் ஃபஸ்ட்டு.
இது இந்த துணி மேல நிக்குமா அப்படின்றது வேற டவுட்டா இருக்கு. பேஸ்னா வரத்தி அணையுது. சோ இத கொஞ்சம் நான் மெல்ட் பண்ணி இத ஊத்தி வச்சுக்கிறேன். இப்ப நான் பட்ட வச்சுட்டு ஒரு வழியா என்ன பண்ண அப்படின்னா வந்து நம்ம ஸ்பிளிட் டைம்ஸ் வந்து குறைக்கிறது தான். சோ நம்மளோட ஹேரோட ஒரு லென்த் அதிகமா இருக்கும்ல, சோ அந்த இடத்த வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா அப்படியே சுத்துறப்பதான் அந்த ஸ்பிளிட் ஐன்ஸோட இது வந்து நல்லா வந்து வெளியே வந்து உங்களுக்கு தெரியும். சோ நான் இப்ப வந்து க்ளோஸ் அப்ல வந்து காட்டுறேன் ஹேர் எப்படி அந்த சுத்துனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிளிட் ஐன்ஸ் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். சோ இப்ப நான் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டேன், ட்விஸ்ட் பண்ணிட்டேன். சோ ட்விஸ்ட் பண்ணியாச்சு. சோ இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்குல்ல, சோ இதுதான் வந்து ஸ்பிளிட் எண்ட். சோ இந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ண போறோம்னா தீய வச்சு விளையாட போறோம். சோ எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம். இந்த கேண்டில் வச்சு நான் பண்ணதை என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இது வந்து எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து தோணுது. ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களோட ஹேரை வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து கம்மியாக்கி வச்சிருது. அப்படியே சுருகு சுரு சுருன்னு கருகி போய் ஹேர் அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருது. ஸோ நம்ம இந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. டைம்ல நீங்க இந்த ஹேர் ஹேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஹேர் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இது நான் ட்ரையும் பண்ணியிருக்க கூடாது, பட் நான் வந்து உங்களுக்காக தான் பண்ணி காமிச்சேன். பட் இது வந்து பண்ணவே கூடாது. ஆக்சுவலி வந்து உங்களோட ஹேருக்கு வந்து சுத்தமாக இது வந்து நல்லதே வந்து கிடையாது. ஸோ தீனாலே டேஞ்சர், ஃபயர்னாலே டேஞ்சர். ஸோ ஃபயர் கிட்ட எப்பவுமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ உங்களோட ஹேர் வந்து நீங்கள் தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து இந்த ஹேக்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து 0 மார்க் தான் அதை நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது எனக்கு சுத்தமாக இந்த ஹேக் வந்து பிடிக்கலை. ஸோ இதை நான் அணைச்சிடுறேன். இந்த ஹேக் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் கலர் பண்ணணும் ஆசையாக இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து சில பேர் வீட்டிலலாம் விட மாட்டாங்க. எங்கள் வீட்லேயுமே வந்து ஹேர் கலர் பண்ணுறதுக்கெலாம் வந்து விட மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு முன்னாடி நம்ம மூஞ்சிக்கு வந்து அது செட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக வந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து அவங்க அழகாக வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுமா, நம்மளோட ஹேருக்கு வந்து செட் ஆகுமா, அவங்களோட ஹேர் வந்து நல்லா வந்து பார்பி டால் ஹேர் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் இருக்கிறதால அவங்களுக்கு அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஹேருக்கு இது வந்து செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நானும் ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துட்டேன். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் வந்து பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் பெரிய ஐஷேடோ பேலட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பார்ட்டி லுக் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னா அந்த டைம்ல உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்க வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து இதையே கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இப்படி இழுக்கிறப்ப முடியும் அப்படியே சேர்ந்து கையோட வந்துடும். ஸோ இந்த ஹேக்கை வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், பட் ஹேக் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஹேக்குக்கு வந்து நான் எவ்வளவு கொடுக்குறேன்னா 7 கொடுக்குறேன். ஆனால் வந்து இந்த ஹேக்கை வந்து யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். ஸோ இப்போ அடுத்த ஹேக் என்னது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து
சைடுல வந்து பாருங்க அந்த கிளிப்ல என்ன தெரியுது அப்படினு. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா பென்சில் அப்படியே எடுத்துட்டு நல்ல ஹேர வந்து நல்ல சுத்திட்டாங்க. சுத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்ட பிறகு அது நல்ல வந்து கர்ல் ஆயிடுது ஹேர். பென்சிலுக்கு பதில நான் வந்து பென் எடுத்துக்கறேன். சோ எதுனால எடுத்துக்கலாம்ல ரவுண்ட் ஷேப்ல வேணும் அவ்வளவுதானே. நல்ல நான் பேனா எடுத்துக்கறேன். சோ பேனா எடுத்துட்டு நான் நல்ல அப்படி ஹேர சுத்திக்கறேன். வளாச்சு. சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ஹேக்குக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. சோ அவ்வளவா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சோ அதுக்கு இந்த பாட்டில் ஹேக் வந்து இதை விட பெட்டரா இருந்துச்சு. சோ நான் இதுக்கு வந்து எவ்வளவு மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா 5 out of 10 தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா என்னோட ஹேருக்கு வந்து இது செட் ஆகல. மேபி உங்களுக்கு வந்து செட் ஆகலாம். ஆனா என் ஹேர் வந்து கேர்ல் ஆக மாட்டேன்ருச்சு. சோ அதனால நான் 5 கொடுக்குறேன் இதுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எல்லா ஹேக்ஸுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. சோ எனக்கு வந்து சில ஹேக்ஸ் ஓகேயா இருந்துச்சு, சில ஹேக்ஸ் வந்து ஓகே இல்ல. சோ நான் பண்ணதுல உங்களுக்கு எந்த ஹேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. சோ அது போக நம்மளோட சேனல்ல நேற்று வந்து புதுசா கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது மணி கேஷ் கிவ் அவே. நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்றவங்களுக்கு வந்து டைரக்ட் கேஷ். சோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் லிங்க்ல வந்து தரேன். சோ அந்த கிவ் அவேயோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க லிங்க்ல பார்த்து நீங்களும் மறக்காம அந்த கிவ் அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.